இந்த பிக் பாஸ்ல வந்து எனக்கு ரஞ்சித் சார் இருக்கார்ல, அவர் வந்து போன வீக் வரையும் ரொம்ப தாய் அம்மா செல்லோன்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆனது வந்து ஒரே வீக்ல வந்து டக்குன்னு மாறிட்டாரு. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க பிக் பாஸ்ல வந்து, சார் இது கொஞ்சம் போர் அடிக்குது சார், கொஞ்சம் சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. இன்னையாலும் வந்து ஒரு வேலை 10 நாள் கூட இருக்க முடியாது பிக் பாஸ்ல. நான் ஃபர்ஸ்டே தான் சொன்னேன், நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அதெல்லாம் என் மண்டிக்குள்ள ஓடல. இருக்க முடியாது, என்னையால இருக்க முடியாது. வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கடா. நான் உங்க ஸ்டைல்ல ஷாவித் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அண்ணே. சோ ஜி அவார்ட்ஸ் வந்துருக்கீங்க, அப்படி ஃபீல் ரைட்? நல்லா இருக்குது பிரதர். ஒரு சின்ன இடத்துல வந்து எல்லாரையும் பார்க்க முடியுது. நான் ஃபர்ஸ்ட் வந்ததே வந்து எல்லாரையும் மீட் பண்ணி ஹாய் ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் மெயின் வந்தேன். சோ இதுல வந்து மிர்ச்சி செந்தில் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, அதுக்காக வந்திருக்கிறோம். சோ அது எல்லாரையும் மீட் பண்ணதே ஒரு ஹாப்பி தான். சூப்பர் தான், சூப்பர் அண்ணே. அதாவது ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் சேனல் வந்துச்சு, நிறைய ரிசர்ச்சிங் சேனல் வந்துச்சு, பட் ஷா இதனால யூனிக் அப்படின்னா அது என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர், நமக்கு தெரிஞ்சது பண்ணலாம், தன்னடக்கம் இருக்கலாம். இப்போ எல்லாரும் பண்ணுறத நம்ம அதான் பண்ணுறோம் நம்மளுமே. ஸோ அது வந்து எனக்கு ஒர்க் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன் ஒரு கண்டென்ட். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அந்த எஃபர்ட் எடுக்கிறதுனால மேபி மக்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். இன்னொன்று எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த கண்டென்ட் தேடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிர்ச்சியிலேருந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் அதை அப்படியே ஜாலியாக பண்ணுறோம். இன்னொன்று யூடியூபும் ட்ரெண்டிங்கை தான் ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அதனால் ட்ரெண்டிங்கில் என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு பிடிச்ச மாதிரி. நைஸ் நைஸ், ஆனால் அதாவது படங்கள் அப்படிங்கும் போது நம்ம கரியர் எண்ட் ஆஃப் த டே இதுக்குள்ளே போவோம். ஸோ அடுத்தடுத்து படங்கள் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரி? அப்படிலாம் எதுவுமே ஐடியாலாம் இல்லை பிரதர் எனக்கு. எனக்கு படங்கள் வந்து பெருசாக பண்ணணுன்றது ஐடியாலாம் இப்போ இல்லை, முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து வந்தால் பண்ணலாம் அப்படின்றது தான். பட் ஆனால் இங்கே வந்து இப்போ மலையாளத்துலலாம் எழுதுறாங்கல்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுறாங்க. அந்த மாதிரி இன்னும் வரல. இப்போ ரஞ்சித் சார் அவரோட படத்தில் எழுதுறாரு, சார்பேட்டால் எழுதுறாரு. மற்ற படங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே தான் எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளை ஃபியூச்சரில் அந்த மாதிரி நல்லா வந்தது அப்படின்னா, இப்போ மலையாளத்தில் இருக்கிற மாதிரி சின்ன கேரக்டருமே, இப்போ கும்பலாங்கி நைட்ஸ் படம் எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே சூப்பராக இருக்கும். அதில் எந்த கேரக்டரில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு வந்து தோணும். அந்த சின்ன பையன் கேரக்டராக இருக்கட்டும், அண்ணன் அழுது ஃபீல் பண்ணி டாக்டர் கட்டி பிடிச்சி இருப்பார் அந்த கேரக்டர், எல்லா கேரக்டருமே நல்லாயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்ணலாம். அது எனக்கு தெரியல, இன்னும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதலை. ஒரு ஹீரோ காமெடியன் அவங்க மட்டும்தான் த்ரூ அவுட் பண்ண முடியுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஒருவேளை நமக்கு அது வாய்ப்பு வந்துச்சுன்னா பண்ணலாம். பட் ஆனால் நான் கோ வித் ஃப்ளோ தான், இது வரலையே அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். வேணாம், வந்தால் பண்ணுவோம், வரலன்னா ஜாலியாக யூடியூப் பண்ணுவோம், அவ்வளோதான். நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை ஜாலியாக பண்ணான்றது. சூப்பர். ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன? எனக்கு வந்து தில்முள்ளு, தில்முள்ளு எதிர்நீச்சல், எதிர்நீச்சல் நாகேஷ் சாரோட எதிர்நீச்சல். அதனால் ஆல் டைம் ஃபேவரட் சாங் அது வந்து ஒரு நாளில் வாழ்க்கை. அது அதோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நாமுத்துமார் சார் சூமராக எழுதியிருப்பாரு. ஸோ அதை நான் வந்து ஸ்டாரில் பார்க்கும்போதும் சமையப்பியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு அந்த படத்தை அந்த பாட்டு வந்திருக்கிறது தெரியாது, ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த இடத்துல அதை விட எந்த பெட்டர் பாட்டுமே போட்டிருக்க முடியாது. ஸோ லைஃப்பில் தோத்து உடஞ்சி போயிருக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். சூப்பர், எனக்கு எப்பயுமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆல் டைம் ஃபேவரட் டைலாக் இன் மூவி? ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. ஏன்னா எனக்கு அது வந்த விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரின்றது வந்து ஸ்கூல்ல எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த படம் பாக்குற வரைக்கும் நான் அந்த டைலாக் கேட்க மாட்டேன்னு காதை மூடிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். சோ அப்போ வந்து இந்த இன்ட்ரோல் பிளாக்ல சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது ஏன்னா அதை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுல ரொம்ப லேட்டா தான் அந்த படம் கூட்டிட்டு போனாங்க, 40 நாள் கூட்டிட்டு போனாங்க எக்ஸாம். சின்ன வயசுல படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க ஊர்ல. சோ இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டானுங்க, இந்த லஞ்ச்ல வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து இதுல காமெடி என்னன்னா, அந்த டைம்ல பாம்பேவும் பாஷாவும் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ எங்க மாமா வந்து அவருக்கு வந்து மணிரத்னம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே கூட்டிட்டு போயிருந்தாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பாஷா கூட்டிட்டு போனாங்க. பாம்பே கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படிலாம் நடந்திருக்கு எனக்கு. சோ எனக்கு பாம்பே வந்து அப்ப கனெக்ட் ஆகல, அப்ப வந்து பாஷா பாக்கலையேன்ற ஒண்ணு இருந்துச்சு, பாம்பே அப்ப கனெக்ட் ஆகல. பட் ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது சம படம் சம ஸ்கிரிப்ட்னு ஒரு மெச்சூர்ட் ஆனவனே புரிஞ்சது. ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு போலயே பாஷாக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். லேட்டா தான் கூட்டிட்டு போனாங்க, ஒரு 40 நாள் கிட்ட. ஏன்னா அப்பெல்லாம் 100 நாள் 110 நாள்லாம் ஓடும்ல படம், 40 நாள் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்ப நான் பாத்துட்டு கத்துனேன், கத்திட்டு போய் சொன்னேன், டே ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நாங்கள் அந்த டேலக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டோம் ஸ்கூல்ல கிண்டல் பண்ணாங்க. அதனால அது மறக்கவே முடியாது. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் ரீசெண்டாக உங்களுடைய ஐ மீன் எப்போதுமே கமெண்ட்ஸ் நம்ம வந்து ஒருத்தவங்களை பிடிக்கும், அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ரீசெண்டாக ஜெயம் ரவி சார் ஒருத்தனை ஒரு வீடியோ போடுவோம், அதோடைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா லைக் எங்களை இன்வைட் பண்ணாங்க, நாங்கள் போய் கேட்டோம், அவங்கள்ட்ட நிறைய விஷயத்தை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அது கமெண்ட்ல ஒன்று பண்ணியிருந்தாங்க,
எப்படி வாட்ஸ்அப்பே இல்லாதவரு உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் இருந்துச்சு. வாட்ஸ்அப் இல்லாதவருக்கு கால் இருக்குமே. இன்னொன்னு, அவர் கால் பண்ணி கூப்பிடல ஃபர்ஸ்ட், அவரோட டீம்ல இருக்கிறவங்க தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு தான் போனோம். இப்போ வந்து அவருக்கு வந்து லாஸ்ட் 3 மாசமா வாட்ஸ்அப் இருக்குன்னு தான் சொன்னாரு. அவர் சொன்னது வந்து மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸா நம்ம அந்த டைம் எனக்கு மறந்துட்டேன் எழுதியிருந்தேன். ஸோ அப்பதான் இல்லைன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாரு. அது அவர் சொன்னது. ஓகே ஓகே, சரிங்களா. அவர் சொன்னது, அவர் வந்து அவர் ஒரு கோர்ட்ல ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தை தான் அந்த டைம்ல பேசணும். ஸோ அந்த டிஸ்கஷன்ல சொன்னது தான். இப்போ அது முழுக்க முழுக்க ஜெயம் ரவி சார் சொன்னது தான். ஸோ அதை தான் நம்ம சொன்னோம். இப்போ வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் எப்படிங்க பண்ணாமல் இருக்க முடியும்? நீ உங்க மனதில் இருந்த கேள்வியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட பர்சனலா அவங்க டிஜிட்டல் கொண்டு வர வேணான்றதான் வேற வழியே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே அப்டேட் பண்றாங்கல்ல டிஜிட்டல் அப்படிங்கும் போது வரதான் செய்யும். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சோ இந்த இஷ்யூ இப்படி ஒன்னு போயிட்டு இருக்கு, இதை நம்ம சரியா பேச முயற்சி பண்ண நான் அவ்வளவுதான். ஓகே ஓகே, அதனால இந்த சைடுல இருந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களாடி என்னென்ன சொல்ல முடியும் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க, டாக்கிள் பண்ணி தான் சொல்லிருந்தீங்க. பிக் பாஸ் எனக்கு ரஞ்சித் சார் இருக்காருல்ல, அவர் வந்து போன வீக் வரையும் ரொம்ப தாய் அம்மா செல்லோன்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50+ இருக்கிறவங்க வந்து பயங்கர எந்துவா பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ போன இதில் விசித்ரா அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவர் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து வயசாக இருக்கும், ஆனால் அவர் வந்து எல்லாரையும் தூக்கி நிறுத்தி அந்த ஒரு ஒரு ஆக்டில் வந்து பண்ணியிருப்பார் அவர். ஸோ அது வந்து பயங்கரமாக வேர்த்து விருத்தி அது மாதிரி அவருக்கு காஞ்சனாமாய் பண்ணியிருப்பார். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப எந்துவா ஜாலியாக இருக்கிற மாதிரி, ஆமாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி அவங்க ஃப்ரேமில் காட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சோ ரஞ்சித் சார் வந்து என்னை மன்னிச்சிருங்க தாய் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் சாரு. அப்போ வந்து எனக்கு அப்போ விட இப்போ ரொம்ப கனெக்ட் ஆகாது. அவர் ஜாலியா ஜிகி 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 அப்படிலாம் சொல்லிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காரு இந்த வாரம். ஸோ எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆனது வந்து ஒரே வீக்ல வந்து எனக்கு மாறிட்டாரு. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க பிக் பாஸ்ல வந்து, சார் இது கொஞ்சம் போர் அடிக்குது சார், கொஞ்சம் மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா சரண்யாவே சாரி அவங்க அர்ச்சனாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன பிக் பாஸ்ல கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப அமைதியா மெலடி நெகட்டிவ் வயலின் வாசித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் தோணுது, ஏய் என்ன அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஷோவை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஸ்கிரிப்ட் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்பார்க்கு கிரியேட் பண்ணுவாங்க. மேபி ரஞ்சித் சார்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் செம்மை ஜாலியாக இருந்தார். அது மாதிரி அவர் ஜாக்லின் அவங்களோட இமோஷனலாக ஒரு இது பண்ணியிருந்தார். அப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இது. ஆமாம் இமோஷனலாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிரதர் நான் ஜாலியாக பார்ப்பேன் பிரதர், பிக் பாஸ் வந்து 1 ஹவர் தான் பார்ப்பேன். டெம்ப்ளேட்டி நிறைய பார்ப்பேன் அது ஒரு மாதிரி. அப்படியா? எனக்கு வந்து போன இதில் வந்து பிரதீப் அவர் போனதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன் ஃபுல்லாக. அப்புறம் ஆரி ரியோ இருக்கும் போது ஃபுல்லாகவே பார்த்தேன் அந்த டைம் கொரோனா டைம். ஸோ அந்த பிக் பாஸ் நீங்கள் வரீங்களான்னு கேட்டிருந்தாங்க, இல்லை எனக்கு அதுக்கு தைரியம் இல்லைன்னு நான் வரலன்னு சொல்லிட்டேன். இப்போ கேட்குறேன், இல்லை நான் எப்பயுமே போக மாட்டேன் பிரதர். தைரியம் தைரியம் இல்லைன்னே இல்லை பிரதர், நான் ரொம்ப ஹோம் சிக் பிரதர். எனக்கு வந்து நான் இப்போ இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இப்போ இருக்குது, இப்போ இங்கே இந்த ஷோக்கு வந்திருக்கோம், எப்படா வீட்டுக்கு போவேன்னு நினச்சின்னு இருப்பேன் நான். இப்போ நான் அஸ் பர்சன் அப்படி நான் கேட்டுட்டு எப்படா முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சீச்சி அப்படி இல்லை, நான் ரொம்ப ஹோம் சிக் பிரதர். ஸோ ஜென்ரலாக வந்து நான் ரொம்ப வீட்டு பைத்தியம், வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். முடிச்சுட்டு வேமா வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். நான் உண்மையாகவே நான் ஜென்யூனாகவே நினைப்பேன். இந்த இப்போ ஃபாரினில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போது நார்த் சைடில் போய் வேலை பார்ப்பாங்க, இப்போ மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் எனக்கு எனக்கு பர்சனலாகவே இமோஷனலாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்றது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அஸ் அ பர்சன் அப்படி, நான் இப்போ ஊரில் இருக்கும்போது அப்படி தான், ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடணும், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அந்த மாதிரியே கிடையாது, எனக்கு வீட்டுக்கு போயிடணும். எனக்கு வீடு தான் எனக்கு எனக்கு என்னோட ஹெவன் மாதிரி. நான் இப்போயுமே வந்து வீட்டில் வெயிட் பண்ணுறாங்கன்னு இன்னையாலும் வந்து ஒரு வேலை 10 நாள் கூட இருக்க முடியாது பிக் பாஸில். நான் ஃபஸ்ட்டே தான் சொன்னேன், நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அதெல்லாம் என் மண்டிக்குள்ளே ஓடலை, என்னால் இருக்க முடியாது, என்னையால் இருக்க முடியாது. இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல வீட்லேயே வந்து சாப்பிடும் போது இது இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிற கேரக்டர் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போயிட்டு எனக்கு ஆம்லேட்டை தவிர வேற எதுவுமே போட தெரியாது. ஆமா எதுவும் பண்ண தெரியாது அது. ஆனா அது சொல்றதுக்கு வெக்கப்படுறேன், பட் ஆனா உண்மையை சொல்றது. ஆமா அங்க போயிட்டு வந்து நமக்கு சாப்பாடு எல்லாம் இங்க வந்து கொஞ்சோடு இதா இருந்தாலும் நல்லா வச்சிருக்கலாம் இல்ல பூ அப்படின்னு சொல்ற கேரக்டர் நம்ம. சோ அதனால என்னால அதுவும் சமாளிக்க முடியாது, சாப்பாடு முடியாது. இன்னொன்னு எனக்கு இந்த இதுல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட வராது. எனக்கு என்ன தெரியுமா, அப்படிதான் இல்ல எனக்கு வராது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போது நமக்கு வேணாம்
நம்ம பிக் பாஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு போயிருவோம் ஜாலியா. சூப்பர் அப்படின்றது நல்ல விஷயம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ நல்லா தான் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட்.